සමරක් මිනිස්සු හරි අමතු වෙන්නේ. මිනිස්සු කතා බහ කරන්නේ මිනිස්සු මේ මේ රස්සා වුණත් මේ හරි පාචල් විදියට දාලා කතා කරනවා. ඒක තියෙනවා අපේ අමාරුම හවුයි වැස්සයි ට්‍රැෆික් එකයි. වෙයිලේ මලේලේ රයිට් පන්නේ. ට්‍රැෆික් එකද? ආ මල ටයිම්ல ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். மலையில கொஞ்சம் ஓடுறது அங்கிரு சாப்பாடு எடுத்து தடுமாறுறது. அடுத்தது ட்ராஃபிக்ல வெயில்லையும் ஓடுறது. ட்ராஃபிக்கு கமாண்ட் கராதி தமாய். அவ வெஸ் கேல நேஹ இதுக்கு அமதேட்டம அபி ஒருத்து தென விதியா தமாய் இன்னே. மொகத வெஸ் வேலாட கஸ்டமர் கிட்ட ஓட எகக் ஆவத் அபி கேயில தெனவா. இதுமாதிரினா சம்டைம் தூரம் பட்டிக்கினே இருக்கும். ආත්ම කියන්නේ ඉතින් අපි රිස්ක් එකක් අරන් කරන ජොබ් එකක්. මොකද මහාමග මෝටර් සයිකලයක් ධාවනය කරලා ඩෙලිවරි එකක් කරනවා කියන්නේ අද තියෙන මාර්ග වාතාවරණෙත් එක්ක ඒක ලේසි පහසු කටයුත්තක් නෙමෙයි. තමාට මේක සුළු දෙයක් කියලා හිතෙන්න පුළුවන්. ඒ වුණාට අපේ ජීවිතත් අවදානමක් අරගෙන කරන රස්සාවක් මේක. ඩේන්ජර් ලයිෆ් ඉතින්. ඔඩනේ හම්බුනේ ඇදී ආන අපියෙන් දෙන්නේ කියලා අපිට කියන්න බෑනේ වෙලා පාර්ට්නර් මිනිස්සු ඒක මේ ඇත්තටම හිතන්නේ ඒකයි තියෙන්නේ අමාරුම පාර්ට් ஆனா சில நேரத்துல கஸ்டமர்ஸ் லொகேஷன் பிளே ஆகிட்டு சில நேரம் பேசுவாங்க அப்படி நேரத்துல மனசு கொஞ்சம் கஷ்டப்படுறது கஸ்டமர் லொகேஷன் எக்க ஹரியட தாண்டே சமாரக் கிளாவட் இவ்வளவு அப்படி ஹோயாகன தெருனாம லொகேஷன் எக்க கஸ்டமர் அப்படி பணினோம் ஏ வகையம தமை அப்படி தென் டெலிவரி எக்க கரத்தி ஏ டெலிவரி ஸ்பீட் டெலிவரி எக்க பண்ணத் தோணும் இதின் கஸ்டமர் நியமித வேளவட்ட அபி தினதே கீழ தென்னத் தோணும் இதின் ஏ ஒக்கும தேவல் பேலன்ஸ் கரகின அனேக தமை அப்படி தீன அமாரு மலையில் நடந்து போனாலும் சில கஸ்டமர் என்ன ஒரு ப்ரொஃபஷனலிசம் இல்லாமே பேசிடுவாங்க எங்களுக்கு ரொம்ப வாக்கியமா தவ கேன வேறு பிரச்சனை கூட தீர்ந்து மீ ஜொப்பே கட்டி சகோதர ரைடர்ஸ்ல ஒக்கமே விஜயம் எக்கம் அத்தியும் போயிட்டு மூணு தினம் கட்டி அடுத்த ஈஸ்வர விலவான ஜதீஷன் ஹரி ஆமா